பாடல் அனைவருக்கும் பொதுவானது என்பார் எஸ்பிபி. ஆனால் அந்த பாடல் சிலரின் குரலில் இருந்து உதிக்கும் போது மட்டுமே உயிர் பெறுகிறது. இசை மட்டுகளுக்கு ஏற்ப கவிதை வரிகளுக்கு உயிர் கொடுத்து கடந்த 50 ஆண்டுகளில் 16 மொழிகளில் 40,000-க்கும் அதிகமான பாடல்களை இந்த பூமியில் விட்டு சென்ற ஜாம்பவான் எஸ்பிபி. மனித வாழ்வும் இசையும் ஒரு சேர கலந்தது. சந்தோஷம், கோபம், சோகம், உற்சாகம், கொண்டாட்டம் என மனதின் உணர்வுகளை பாடல் வெளிப்படுத்தும். பின் அதுவே மருந்தாகவும் மாறும். அவ்வாறு மனசாட்சியின் குரலாய் நம் மனதில் ஆழ பதிந்தவர் எஸ்பிபி. ஆண்டுகள் பல கடந்தாலும் காதல் வயப்பட்ட ஆண்கள் காதலியின் நினைவில் மயங்கி கிடக்கும் போது மனதில் தோன்றும் பாடல் காதலின் தீபம் ஒன்று, என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன் என்ற வரிகளில் தொலைந்தவர் பலர். புலம்பல் காதலின் ஆகச்சிறந்த வெளிப்பாடு. நந்தா படத்தில் வரும் முன்பனியா பாடலில் என் இதயத்தை வழியில் எங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன், உன் விழியினில் அதனை இப்போது கண்டுபிடித்து விட்டேன் என்ற வரிகள் ஆணின் ஏக்க உணர்வுகளை ஒரே பாடலில் வெளிக்கொண்டு வந்திருப்பார். மாற்றம் தந்தவள் டவுன் பஸ்ஸுகளுக்கென்றே தனியாக காதல் பாடல் பிளேலிஸ்ட் இருந்தது. அங்கு கண்களால் மலர்ந்த பல காதலுக்கு காரணமாக இருந்தவர் எஸ்பிபி. வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது, முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி, மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, கேளடி கண்மணி போன்ற பாடல்கள் ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது புதுமையாக இருப்பதே எஸ்பிபியின் மகத்துவம். இவ்வாறு காதலில் பறக்கும் பலர் இறக்கை உடைந்து கீழே வந்து விழுவதுண்டு. அப்போது மனதிற்கு ஆறுதல் கூறி பல இரவுகள் தாலாட்டு பாடியுள்ளார். ஒன்ன நினைச்ச பாட்டு படிச்சேன் பாடலும் அவ்வாறான பாடலே. ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும். மனைவியின் காதலுக்காக இயங்கும் கணவனின் வாழ்க்கையை சொல்லும் மௌனராகம் படம் மிகப்பெரிய வெற்றியடைய முக்கிய காரணம் எஸ்பிபியின் உருக்கமான மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ பாடல். குரலில் எஸ்பிபி வெளிப்படுத்தும் சோகத்தை முகத்தில் கொண்டு வர தவித்த நடிகர்கள் பலர். பாடல் நான் பாடும் மௌனராகும் பாட்டில் மோகனின் தவிப்பு இதற்கு சிறந்த உதாரணம். சோகங்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்கு, சிரிக்காத நாள் இல்லையே என்று தன்னை உதாரணம் காட்டியவர் பிறர் சோகத்தில் இருந்து வெளிவரவும் தோள் தட்டி ஆறுதல் சொல்லுவார். நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் என்ற பாடலில் விரல்களை தாண்டி வளர்ந்ததைக் கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு, இதில் என்ன பாவம், இதற்கெந்த சோகம், கிளியே என்ற பாடல் வரிகளிலேயே உடைந்த ஓர் உறவில் இருந்து நகர்ந்து செல்ல பலருக்கு ஊக்கம் தந்தது. இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம். புதிராக இருக்கும் பலருக்குள் எப்போது வேண்டுமானாலும் வெடித்துச் சிதற ஒரு எரிமலை காத்திருக்கும். அந்த கோபத்தின் உச்சத்தை ஸ்வரத்தின் உச்சத்தில் பாடியிருப்பார். குறைந்தபட்ச அன்பை கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, இதிலே எதுவும் நடக்கவில்லை என்ற வரிகளில் மெய்சிலிருக்க வைத்திருப்பார். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்று வேகம் கேட்டேன். இப்படி உணர்வுகளோடு கலந்திருந்தாலும் கொண்டாட்டங்களின் மூலமே எஸ்பிபி ஒவ்வொரு வீட்டிலும் நிரந்தர உறுப்பினராக மாறினார். ஒவ்வொரு ஆண்டும் அவர் சொல்லும் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்களுடனே அனைவருக்கும் புத்தாண்டு பிறக்கிறது. பட்டித்தொட்டி எங்கும் காதலி விழாவில் ஒலிக்கும் மானூத்து மந்தையில மான்குட்டி பெத்தமயிலே பாடல் தாய் மாமன்களுக்கு டிஃபால்ட் பாடலாகவே மாறிவிட்டது. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று என்ற பாடல் ஒலிக்காமல் திருமணங்கள் நடைபெறுவதில்லை என்ற அளவுக்கு பிரபலமானது கடவுள் அமைத்து வைத்த மேடை என்ற பாடல். திரையில் கமலின் நடிப்புக்கு போட்டியாக பின்னணியில் பாடல் பாடியிருப்பார். கடவுள் அமைத்து வைத்த மேடை இழைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த
அன்று இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரே தேவன் அன்று. பாட்டாளிகளின் கொண்டாட்டத்திலும் எஸ்பிபி இணைந்தது அவரை சாமானியர்களின் பாடகர் என்ற பெருமையை பெறச் செய்தது. ந ஆட்டோக்கார ஆட்டோக்காரன் என்று ஆயுத பூஜை விழாக்களில் ஒலிக்கும் பாடல் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. சுதந்திர தினத்திற்கு தேசிய கீதம் போல் உழைப்பாளர் தினத்திற்கு உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையே பாடல் உருவானதும் வந்தேண்டா பால்காரன் பாடல்கள் பிரபலமானதும் எஸ்பிபி சாமானிய குரலினாலே. உலகம் முழுவதும் இருக்கும் சிவ ஆலயங்களில் வேத மந்திரங்களுக்கு அடுத்தபடியாக அதிகம் ஒலித்தது எஸ்பிபியின் பக்தி பாடல்களே. திருவண்ணாமலை கிரிவலத்தின் எட்டு திக்கும் எதிரொலிக்கும் எஸ்பிபியின் குரலே மக்களுக்கு பக்தி உணர்வை ஊட்டும் தூண்டுகோள். அதே நேரம் கிறிஸ்துவ பக்தி பாடல்களையும் பல பாடியுள்ளார். நடந்தால் இரண்டடி, இருந்தால் நான்கடி, படுத்தால் ஆறடி போதும் என வாழ்க்கையின் தத்துவத்தை எளிமையாக எடுத்துச் சொன்னவர். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் என முன்பே பாடியுள்ளார். அதுபோல் உடல் அளவில் நம்மை விட்டு பிரிந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வடிவில் இசையாய் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார் எஸ்பிபி.